வாழ்க்கையில் கிடைச்சதை வச்சு திருப்தி அடைந்து நம்பிக்கையோடு முன்னேறும் போது இந்த உலகத்தில் எதையும் சாதிக்கலாம். கானிம் அல் முஃப்தா தாண்ட வாழ்க்கையில் இதை முன்மாதிரியை எடுத்து வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார். இவர் கட்டார் ஃபீஃபா ஃபுட்பால் வேர்ல்ட் கப் தொடக்க விழாவில் உலக சமாதானத்தையும் ஒற்றுமையும் வலியுறுத்தும் புனித அல் குர்ஆனின் வசனங்களை ஓதி அதன் விளக்கத்தை வழங்கியதன் மூலம் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய கவனத்தையும் தன் பக்கம் திருப்பிக் கொண்டார். கார்டரல் ரிக்ரெஷன் சின்ட்ரம் என்ற மிக அரிதான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இவர் பிறவியிலிருந்தே இப்படியான ஒரு அரை மனித தோற்றத்தில் இருந்தாலும் சிறுவயதிலிருந்தே அவருடைய மன உறுதி, நம்பிக்கை, விடாமுயற்சியினால் இன்று பல துறைகளிலும் சாதனை செய்து கொண்டிருக்கின்றார். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இவர் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் யூத் மத்தியில் வெரி பாப்புலர் பர்சனாலிட்டியாக தான் இருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் மாத்திரமே இவருக்கு இன்றைக்கு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்கள் இருக்கிறாங்க. கானிம் ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான். இவர் இன்றொரு யங் ஆண்டர்பிரினரும் கூட. இவருக்கு சொந்தமான ஒரு பாப்புலர் ஐஸ்கிரீம் பிராண்டும் இருக்குது. இது இன்று மத்திய கிழக்கில் உள்ள பல நாடுகளை வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த லாபத்தில் ஒரு பாதியை மனிதாபிமான உதவிகளுக்காக அவர் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். தன்னால் முடியும் என்பதை எப்போ நிரூபிக்கக்கூடிய எக்ஸைட்டிங்கான ஹாபீஸில் தான் இவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸ்விமிங், ஸ்கூபா டைவிங், ஸ்கேட்டிங், ஃபுட்பால், மவுண்டைன் கிளைம்பிங் இவருடைய ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ். கானிம் வீல் சேர் தன்னை போல குறைபாடுகளுடன் கிடைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக இவர் ஆரம்பித்த சேரிட்டபிள் அசோசியேஷன் என்ற பேர் தான் அது. இதன் மூலம் இவர் பலருக்கும் உதவி செய்து வருகிறார். தனக்கு பார்வை இருந்தால்தான் மற்றவனுக்கு வழிகாட்டலாம், தனக்கு வசதி இருந்தால்தான் அடுத்தவனுக்கு உதவி செய்யலாம் என்று நினைக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் கானிம் தனக்கு கிடைத்த வாழ்க்கையை ஒரு பிளெஸிங்காக எடுத்து அதில் திருப்தி அடைந்து தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். இவருடைய இந்த வெற்றி கதையை மற்றவர்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.